பூஸ்டர் தடுப்பூசி முன்னுரிமை யாருக்கு? பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை உயர்வு. பால்மா விலை உயர்த்தப்பட்டது. 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் மூன்றாவது பைசர் தடுப்பூசி. பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கு வாய்ப்பு. 64 இலங்கை அகதிகள் இந்தியாவிலிருந்து தப்பியோட்டம், அமெரிக்க படைகளிடம் சிக்கியதாக பரபரப்பு செய்தி. வடக்கு கிழக்கினை அபிவிருத்தி செய்யும் திட்டங்கள் கூட்டமைப்பிடம் உள்ளன. நவம்பர் முதல் அனைத்து தரங்களுக்குமான பாடசாலைகள் ஆரம்பம். பூஸ்டர் தடுப்பூசி வழங்குவதற்கான கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதனை பெற்றுக் கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் தடுப்பூசி வழங்கப்படும் இடம் குறித்தும் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்று சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். மேலும் தொழில்நுட்ப ரீதியாக பூஸ்டர் தடுப்பூசியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தடுப்பூசி வழங்கப்படும் திகதி, இடம் மற்றும் மேற்கொள்ளப்படும் முறை குறித்தும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் சுற்றறிக்கை ஒன்றும் வழிகாட்டல் தொகுப்பு ஒன்றும் வெளியிடப்படும். அவை வெளியிடும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். போலி செய்திகளில் ஏமாந்து பூஸ்டர் தடுப்பூசியை பெற வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். 1 கிலோ கோதுமை மாவின் விலையை 20 ரூபாவால் அதிகரிக்குமாறு கோதுமை மா இறக்குமதியாளர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் பான், பனிஸ் உட்பட அனைத்து பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையும் அதிகரிக்க பேக்கரி உரிமையாளர் சங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போது 1 கிலோ கோதுமை மா 87 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 20 ரூபா விலை அதிகரிப்பு அனுமதி வழங்கப்படும் பட்சத்தில் 1 கிலோ கோதுமை மா 107 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும். இந்நிலையிலேயே கோதுமை மா மற்றும் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்படும் பட்சத்தில் பான், பனிஸ் உட்பட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையினை அதிகரிக்க வேண்டி வரும் என பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பால் இறக்குமதியாளர் சங்கத்தினால் விலை உயர்வு தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் எடையுடைய பால்மா பேக்கெட் ஒன்றின் விலை 100 ரூபாவினால் உயர்த்தப்படும். அதேவேளை இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் எடையுடைய பால்மா பேக்கெட்டின் விலை 250 ரூபாவினால் உயர்த்தப்படுகின்றது. இதன்படி 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 1195 ரூபாவாகவும் 400 கிராம் பால்மாவின் விலை 480 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படவுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவிற்கான கட்டுப்பாட்டு விலையை நேற்றைய தினம் அரசாங்கம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் ரத்து செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் மூன்றாவது கோவிட் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளதாவது, இதற்காக 14.5 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாதீட்டிற்கு முன்னர் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கு வாய்ப்பு வழங்க எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் அவர் இதனை கூறியுள்ளார். இதே நேரம் தேசிய வேதன கொள்கையை பாதுகாக்கும் வகையில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அதிபர் ஆசிரியர்களின் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர் அகதிகள் முகாமிலிருந்து 64 பேர் சட்டவிரோதமாக தப்பிச் சென்றுள்ளமையானது பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இவர்கள் படகு மூலமாக தென்னாப்பிரிக்காவிற்கு தப்பிச் செல்ல முயன்று மாலைத்தீவு அருகே சர்வதேச போலீசாரிடம் சிக்கியதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து தமிழக கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாலைத்தீவு மற்றும் மொரிசிஸ் நாடுகளுக்கு இடையிலான கடற்பரப்பில் மோசமான வானிலை காரணமாக இவர்கள் சென்ற படகு சர்வதேச போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. மாலைத்தீவு அருகே உள்ள டிக்கோ கார்சியாக என்ற தீவு அமெரிக்க நாட்டின் வசம் உள்ளது. அமெரிக்காவின் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள இந்த தீவில் அத்துமீறி இவர்களின் படகு நுழைந்ததாக கூறி அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. இதுவரை இந்திய தூதரகத்துக்கு இதுகுறித்து எந்தவிதமான தகவலும் உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது.
வடக்கு கிழக்கில் உள்ள வளங்களை வைத்துக் கொண்டு அந்த பகுதிகளை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய வழிமுறை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டை நடத்தி செல்ல வருமானம் அதிகமாக இருக்க வேண்டும், செலவு குறைவாக இருக்க வேண்டும். சாதாரணமாக கூறுவது என்றால் நாட்டில் பணம் இருக்க வேண்டும். உலகில் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெக் மார்க் போன்ற பில்லியனர்கள் தமது திறமையால் உழைப்பால் முன்னேறி வந்தவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் நமது நாட்டில் மில்லியனர்கள் அதிக அளவில் உள்ளனர். திருட்டுக்களின் ஊடாக மில்லியனர்கள் ஆனவர்கள் உள்ளனர். அவர்களின் திருட்டுக்களுக்கு உதவி செய்த அரசியல்வாதிகள் உள்ளனர். திறமையால் முன்னேறியவர்களும் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆரம்பத்திலிருந்து அனைத்து தரங்களுக்குமான பாடசாலைகளையும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி சீர்திருத்த இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் கோஷா விதானக்கே எழுப்பிய வாய்மொழி மூலமான கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், காப்போதா உயர்தர பரீட்சை வினாத்தாள்களின் தரத்தை எந்த விதத்திலும் மாற்றி அமைப்பதற்கு ஒருபோதும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. அதற்கு பதிலாக மாணவர்களுக்கு பாடத்தை உள்ளடக்கி பரீட்சை தயாராவதற்கு கூடுதல் நேரம் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாடசாலை நாட்காட்டியில் வருடத்திற்கு 210 நாட்கள் பாடசாலைகள் நடத்தப்பட்ட போதிலும் 2020 ஆண்டில் 65 நாட்கள் மட்டுமே பாடசாலைகளை நடத்த முடிந்தது. 2021 ஆண்டில் மேல் மாகாணத்திலுள்ள மாணவர்களுக்காக 5 நாட்கள் மாத்திரமே பாடசாலைகள் நடத்தப்பட்டன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பூஸ்டர் தடுப்பூசி முன்னுரிமை யாருக்கு? பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை உயர்வு. பால்மா விலை உயர்த்தப்பட்டது. 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் 3வது பைசர் தடுப்பூசி. பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கு வாய்ப்பு. 64 இலங்கை அகதிகள் இந்தியாவிலிருந்து தப்பியோட்டம், அமெரிக்க படைகளிடம் சிக்கியதாக பரபரப்பு செய்தி. வடக்கு கிழக்கினை அபிவிருத்தி செய்யும் திட்டங்கள் கூட்டமைப்பிடம் உள்ளன. நவம்பர் முதல் அனைத்து தரங்களுக்குமான பாடசாலைகள் ஆரம்பம்.